வணக்கங்க. கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நாம குரு இருந்த இடத்த கெடுத்துருவார், பார்த்த இடத்த நன்மை செய்வார், சனி இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார், பார்க்குற இடத்த கெடுத்துருவார். இப்படி ஒரு நம்ம இது யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சார், இந்த மாதிரி குருவோட பார்வைகள் நன்மை செய்வதாகவும், குரு இருக்கிற வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டாருங்கிற மாதிரியும், சனியோட பார்வைகள் தீமை செய்யும்னு, சனி இருக்கிற வீட்டுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சார், அது உண்மையா? அதை பற்றி எனக்கு ஒரு வீடியோவாக கொடுங்க சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பலன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காகத்தான் அது எல்லாத்துக்குமே பயன் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு யூஸ் சொல்கிறேங்க. இப்போ குரு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போ உதாரணத்துக்கு அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அது மகர லக்கணமாக இருந்தாலும் சரி, துலா லக்கணமாக இருந்தாலும் சரி, மேச லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, அப்போ குரு வந்து ஒரு இரண்டு இடங்களை பார்வை செய்வார், தான் இருக்கிற வீட்டின் மூலம் ஒரு பலன்களை தருவார். இப்போ நாம் எந்த இடத்துக்குள்ள அந்த குரு வச்சிருக்கிற ஆதிபத்தியத்தை வச்சு அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாராங்கிறது அது ரெண்டாவது ஆப்ஷன், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேச லக்கணத்துக்கு குரு நன்மை தான் செய்வார், துலா லக்கணத்துக்கு குரு தீமையை செய்வார், அந்த ஆதிபத்தியத்தில் நம்ம உள்ளே போகலை. அதுக்கு முன்னாடியே நாம் குரு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மேச லக்கணத்தில் மூணாவது வீட்டில் இருக்கிறாருங்க, அவர் அஞ்சாம் பார்வையாக மேச லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டை பார்ப்பார், ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது வீட்டை பார்ப்பார், ஒன்பதாம் பார்வையாக பதினோராவது வீட்டை பார்ப்பாருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மேச லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பதினோராவது வீட்டையும் குரு பார்ப்பதால் அந்த பாவங்களுக்கு நன்மையான பலன்களை குரு தருவார். அதே சமயத்தில் குரு தான் இருக்கிற வீட்டுக்கு மூணாம் பாவத்தை தீமைப்படுத்திடுவார், அல்லது அந்த பாவத்தை செயல்படுத்த மாட்டார், அல்லது அந்த பாவத்துக்கு நன்மை நடக்காது அப்படிங்கிற ஒருத்தரோட சில பழக்கமான சொல்கள், பழக்கமான பயன்பாடுகள். ஆனால் இங்கே நாம் ஆதிபத்திய ரீதியாக குருவுக்கு நன்மை மட்டும் கிடைத்து விட்டால், ரெண்டு இடத்துல நீங்கள் குரு நன்மை செய்வாருங்கிறத உறுதியாக எடுத்து நீங்கள் ஒரு ஜாதகருக்கு சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, குருவோட இணைந்த கோள்கள், குருவோட இணைந்த கோள்கள், அவருக்கு நல்ல கோள்கள், இணைந்த கோள்கள் இருந்துருச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக நன்மை செய்ய தயாராயிருவார். அது நம்ம சூரியனாக இருக்கலாம், சுக்கரனாக இருக்கலாம், குரு இது நல்ல கோள்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கோளோட குரு இணைந்திருந்தாலோ அல்லது 159 தொடர்பில் இருந்தாலும் கூட குரு நன்மை செய்யறதுக்கு முதல்ல தயாராகிறார்ன்னு அர்த்தம். ரெண்டாவது, குரு அந்த லக்கண ரீதியாக என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அதை பொறுத்தும் சில நன்மைகளை கூட்டி தரக்கூடிய வாய்ப்புண்டு, தீமையை செய்வதற்கான வாய்ப்புகள் பெரும்பங்கு குறைவு. அப்படி இருக்கப்போ இந்த குரு இந்த வீட்டை அஞ்சாவது ஏழாவது வீட்டை பார்க்குறாரு, ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு, பதினோராவது வீட்டை பார்க்குறாருன்னா அந்த வீட்டினுடைய காரகத்துவ பலன்களை அந்த ஜாதகர் கண்டிப்பாக சுபத்துவமாக அனுபவிப்பார். அது முழுமையான சுபத்துவமாக அனுபவிப்பாரா என்பதற்கு குருவோட இணைந்த கோள்களும் குரு அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அதை பொறுத்து அது அந்த வலுவை வலிமையாக சொல்லலாம். இது இந்த பார்வையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஆனால் அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டார், அந்த வீட்டை வளர்த்த மாட்டார் அப்படின்னு சொல்கிற தவறான கான்செப்டுங்க. இப்படி பார்வையின் மூலம் என்ன செய்கிறாரோ அதே போல தான் இருக்கிற வீட்டிற்கும் தன் ஆதிபத்திய ரீதியாகவும்
தான் சேர்ந்த கோள்களினுடைய குணத்திற்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டையும் மூன்றாவது வீட்டையும் நன்மை தருவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இப்போ இவருக்கு நல்ல மனைவி வரணும் என்றுங்கிறது ஏழாம் பாவத்தில் குரு பார்வையினால வருது. ஒன்பதாம் இடம் நல்ல தந்தை என்பதை தருகிறது. பதினொன்றாம் இடம் என்பது லாபம், சுபத்துவமான லாபம் என்பதை தருகிறது. அதே போலதான் சகோதரர், குறைந்த தூரம் உள்ள பகுதிகள், சிறு தூர பயணங்கள், கடிதங்கள், மற்றவர்களோடு இவர் கலந்துரையாடக்கூடிய விஷயங்களுக்கு இங்கு குரு இருப்பதால் இது சுபத்துவமான செயல்களைத்தான் செய்ய முடியும். பயணங்களில் சுபத்துவமான நிகழ்வுகள் அதிகமாக நடக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, குரு இருக்கிற வீட்டையும் நன்மை செய்வார், பார்க்கிற வீட்டையும் நன்மை செய்வார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்படி ஒரு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, குரு வந்து எந்த கிரகத்தோடெல்லாம் சேர்ந்து இருக்கிறாருன்னு பார்த்து அவர் எவ்வளவு சுபத்துவமான பலன்களை தர்றாருங்கிறத நாம் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அவர் ஆதிபத்திய ரீதியாக என்ன ஆதிபத்தியம் வச்சிருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு அவர் எந்த அளவுக்கு சுபத்துவமான செயல்களை இருக்கிற வீட்டுக்கும் பார்க்கிற வீட்டுக்கும் நன்மை தரப்போறாங்கிறத தீர்மானிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவர் பார்வையின் மூலமாகவோ இருப்பின் மூலமாகவோ எத்தனை சதவீதம் அவர் அந்த இடத்துக்கு தரப்போகிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அது பாவத்தினுடைய நகர்வை பொறுத்து தீர்மானிக்க வேண்டும். அப்பதான் வந்து அவர் இவ்வளவு சதவீதம் சுபத்துவத்தை தருவார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்ப தோராயமாக அல்லது சரியாகவே திட்டமிட்டு சொல்ல வேண்டும் என்றால், குரு இருக்கிற வீட்டையும் நன்மை தருவார், பார்க்கும் வீட்டையும் நன்மை தருவார். சோ இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதனுடைய வலுவுகளை தீர்மானிப்பதற்கு இணைந்த கோள்கள், ஆதிபத்தியம், அது பாவத்தில் நகர்ந்திருக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து அந்த முடிவுகளுக்குள்ள நீங்க போனா கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ இது போன்ற இன்னும் மிக தெளிவான வீடியோக்களை நம் எதிர்வரும் காலகட்டத்தில் பார்க்கலாம். பலன் கூறும் ஜோதிட முறை வகுப்பு என்றும் நாடி ஜோதிட முறை வகுப்புகள் என்றும் நாம் நடத்திட்டு வரோம். அந்த பாடங்கள் எல்லாம் இதை பற்றி நிறைய விளக்கமான வீடியோக்கள் கொடுக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும், ஜோதிடத்தை இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் வகுப்புகள்லாம் எப்போ நடத்தப்படும், எப்போ தொடங்கப்படும்ங்கிற விவரத்தை நான் நாடி ஜோதிடம் பலன்கூறும் ஜோதிட முறைகளில் வகுப்புகளுக்கு உங்களுக்கு விளக்கம் தரக்கான அந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். உங்களுக்கு மென்பொருள் ஒரு நாள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஜோதிட புத்தகங்கள் அமேசானில் இருக்குது, அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கருத்துக்கலாம். அடுத்த பதிவில் சனியோட பார்வையும் இருக்கிறவங்க எந்த மாதிரி நன்மைகளை தருதுங்கிறத பற்றியும் நாம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.